வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக் ஸ்பீடா வந்து பார்க்க போறோம். முதல் டாபிக், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சொன்னதாக சோசியல் மீடியால ஒரு தகவல் ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆகுது. என்ன தகவல் அப்படின்னா, இப்ப எல்லார் வீட்லயும் கார் வந்து இருக்கு. அப்ப நார்மலா வந்து போறதுக்கே சாலை விரிவாக்கம் அப்படிங்கிறது இப்ப வந்து அத்தியாவசியமா இருக்கு. சாலை விரிவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போகும்போது நிலம் இல்லாதவங்க கூட கழுத்துல வந்து பச்சை துண்டை வந்து போட்டுக்கிட்டு இங்க வந்து சாலை வந்து விரிவாக்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு இப்ப வந்து ஏவா வேலு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வந்து ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு. சோ இது பார்த்தோம் அப்படின்னா, இந்த சாலை விரிவாக்கம் தொடர்பாக இப்ப வந்து போராட்டம் எல்லாம் நடத்துறாங்க பாத்தீங்களா. போன முறை அதிமுக ஆட்சியில இந்த எட்டு வழி சாலை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல போராளிகள் வந்து போராட்டம் வந்து நடத்தினாங்க. இந்த எட்டு வழி சாலை வந்து இருக்கக்கூடாது, சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை துண்டெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டு போராட்டம் வந்து நடத்தினாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, அந்த போராட்டத்துல திமுகவும் கலந்து கொண்டாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, ஏவா வேலு அவர்கள் இப்படி ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைப்பது இப்ப வந்து அந்த போராளிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கு. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பில்கிஸ் பானு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய பாலியல் வன்கொடுமை வழக்குல குற்றவாளிகள் 11 குற்றவாளிகளை சமீபத்தில் குஜராத் அரசாங்கம் வந்து விடுதலை வந்து பண்ணியிருந்தாங்க. இது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தினுச்சு. அந்த 11 குற்றவாளிகள் என்ன தவறு பண்ணாங்க அப்படிங்கறத தொடர்ந்து பல வீடியோக்கள்ல நம்ம வந்து மென்ஷன் வந்து பண்ணிட்டோம். அது கண்டிப்பா எல்லாருக்கும் இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அந்த 11 குற்றவாளிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் ஒரு கடிதம் வந்து எழுதுறான், நாங்க 14 வருடம் சிறை தண்டனை வந்து அனுபவிச்சிருக்கோம், அதனால எங்களை வந்து விடுதலை பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு கடிதம் வந்து எழுதுறான். உச்சநீதிமன்றம் குஜராத் அரசாங்கம் இது தொடர்பாக முடிவெடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிருது. இப்ப குஜராத் அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படினா, ஒரு கமிட்டி வந்து போடுது. அந்த கமிட்டி வந்து இது தொடர்பாக ஆய்வு வந்து நடத்தி, ஓகே அந்த 11 பேரை விடுதலை பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பரிந்துரை வந்து செய்யுது. அந்த பரிந்துரை அடிப்படையில் குஜராத் அரசாங்கம் அந்த 11 பேரை விடுதலை வந்து பண்ணிருதா. இதுதான் இப்ப நாடு முழுவதும் மிகப்பெரிய வந்து ஷேர் ஆகுது. குஜராத் அரசாங்கத்துக்கு எதிராக எப்படி இப்படி எல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சோசியல் மீடியால கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்க. இந்த சூழல்ல உச்சநீதிமன்றத்தில் இந்த 11 பேருடைய விடுதலைக்கு எதிராக இப்ப வந்து மனு தாக்கல் வந்து செய்யப்பட்டிருக்கு. இப்ப உச்சநீதிமன்றம் இந்த கேஸை வந்து நாங்க விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒப்புதல் வந்து கொடுத்திருக்காங்களா. இப்ப உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, குஜராத் அரசாங்கம் மற்றும் மத்திய அரசாங்கம் இந்த கேஸ்ல வந்து விளக்கம் அளிப்பதற்கு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, டெல்லி அரசியல் தொடர்பாக சில விஷயங்களை வந்து பார்க்க போறோம். டெல்லியில ஆம் ஆத்மி வந்து ஆட்சியில வந்து இருக்காங்க. டெல்லியுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மணி சிசோடியா அவர்கள் மீது இப்ப வந்து இந்த பார்கல் ஒப்பந்த முறைகேடு வழக்கு அப்படிங்கிறது நடந்துருக்கு. சிபிஐ வந்து விசாரணை வந்து நடத்துறாங்களா, லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் வந்து இப்ப சிபிஐ வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய சேனல்ல கூட நம்ம வந்து அந்த செய்தியை வந்து ஷேர் பண்ணிருக்கோம். இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா, ஆம் ஆத்மியுடைய தலைவர்கள் இருக்காங்களா, அவங்க என்ன குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்னா, பாஜக வந்து ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை வந்து விலக்கி வாங்குறதுக்கு இப்ப வந்து பேரம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது 40 ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு 800 கோடி ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்க பேச்சுவார்த்தை வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆம் ஆத்மியுடைய தலைவர்கள் வந்து இப்ப வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டை பாஜக வந்து திட்டவட்டமாக வந்து மறுத்திருக்காங்க. இந்த சூழல்ல இப்ப வந்து சமூக வலைதளத்துல ஒரு புள்ளி விவரம் ஒன்னு வெளிவந்திருக்கு. அதுவும் இப்ப வந்து டெல்லி அரசியல்ல மிகப்பெரிய ஒரு விவாத பொருளா வந்து மாறி இருக்கு. என்ன புள்ளி விவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மத்திய அரசாங்கம் இருக்காங்க பாத்தீங்களா, மத்திய அரசாங்கம் விளம்பரங்களுக்கு எவ்வளவு வந்து செலவு பண்றாங்க, இந்த கடந்த ஒரு வருஷத்துல 2021-2022 இந்த வருடத்துல எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் வெளிவந்திருக்கு. அதாவது பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேப்பர்ல வந்து விளம்பரம் கொடுக்கிறது, அதன் பிறகு டிஜிட்டல் மீடியால வந்து விளம்பரம் கொடுக்கிறது, இது எல்லாத்தையும் சேர்த்து போன வருஷம் 280 கோடி ரூபாய் வந்து மத்திய அரசாங்கம் செலவு வந்து பண்ணிருக்காங்க விளம்பரத்துக்கு. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஆம் ஆத்மி கட்சி இருக்காங்க பாத்தீங்களா, டெல்லி அரசாங்கம் போன வருஷம் மட்டும் எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, 490 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. மத்திய அரசாங்கம் எத்தனை எல்லா மாநிலத்தில் வந்து கண்ட்ரோலில் வந்து இருக்காங்க, அவங்களுடைய திட்டம் வந்து நடைமுறை வந்து செய்யப்படுது, நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அறிவிக்கிறாங்க. அப்போ மத்திய அரசாங்கமே 280 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணும்போது, அங்கே டெல்லியில் வந்து இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் ஆம் ஆத்மி அரசாங்கம் 490 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது டெல்லி அரசியலில் இன்னொரு ஒரு பெரிய விவாதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாமே நேற்று இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த்.